ஊட்டி எடுத்த கருப்பொருள் ஏடவல் ஐங்கரன் ஒப்பிலங்கணன் ஔடதன் கணன் வணக்கம். என்னங்க பக்தி பிரவசன பழமா நிக்க விசேஷமான வேண்டுதலா? வேண்டுதல் மனப்பூர்வமா இருக்கணும், அதுவும் பொதுவானதா இருக்கணும், அதுக்குள்ள நாம இருக்கணும். உங்க வேண்டுதல் என்னவோ? நாடு நல்லா இருக்கணும், காலாகாலத்துல மழை பெய்யணும், மக்கள் எல்லாம் சுபிட்சமா வாழணும், அதோட எங்க அம்மாவுக்கு ஒரு பேரை வேணும். அந்த ஆசை உங்க அம்மாவுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு இல்லையா? ஆசையா? கொள்ள கொள்ளையா இருக்கு, கொள்ள கொள்ளையோ இருக்கு. அம்மா கூப்பிடுறாங்க. நீ டாக்டரை பார்க்க வேண்டிய நாள் இல்ல, நீ டாக்டரை பார்த்துட்டு தேவைப்பட்டா எனக்கு ஆபீஸ் போன் பண்ணு. ஒருத்தர் ஒரு தடவை பேசினா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க குரல வச்சே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுவீங்களே. நான் அப்ப பேசவே இல்லையே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் மகன் என் பக்கத்துல வர்றது எனக்கு தெரியாதா? உங்க அப்பா மேயரா இருக்கிறப்போ அவரை பாக்கிறதுக்கு பல பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்ப கூட அவங்க யாராவது வந்தா அவங்க குரலை கேட்டு கண்டுபிடிச்சிடுவேன். என் மகனை பத்தி என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. தம்பி, உங்க அப்பா இந்த நகரத்துக்கு மேயரா இருந்த மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் மேயரா வரணுங்கிறது உங்க அம்மாவோட பெரிய ஆசை. ஓஹோ, அம்மா ரொம்ப பெரிய ஆசை. மேயர் ஆகிறது அப்பா காலத்துல எல்லாம் ரொம்ப ஈஸி. இப்பெல்லாம் மேயருக்கு நின்னோம்னா எல்லா பயிரும் சேர்ந்து நம்மள பிச்சு புடுங்கிடுவான். நான் வரேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா? சிங்கப்பூர்ல இருந்து என் தம்பி வேல்சாமி வந்திருக்கான் இல்ல, அவன் ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு பணம் கேட்டான். நான் நிறைய கொடுத்திருக்கேன், உன்ன கேட்டா ஏதாவது கொடு. ஆனா அவன் ஏதாவது கையெழுத்து போட சொன்னா போடாத. இதுதான் உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அம்மா வெள்ளையே, அம்மா வெள்ளையே, வாமா. இன்னைக்கு விசேஷமான நாள், முக்கியமான உனக்கு ஒண்ணு தரப்போறேன். என்ன அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போ, வாங்க. இந்த நவபாஷான ரத்ன விக்கிரகத்துக்கு ஒரு பெரிய சரித்திரமே உண்டு. இது நம்முடைய பூர்வீக சொத்து. நம்ம குடும்பம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த விக்கிரகம் நம்ம கிட்ட இருக்கிறது தான். வழி வழியா பாதுகாத்து வந்த இந்த வரப்பிரசாதத்தை இப்ப எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இதனா என் உயிருக்கு உயிரா பாதுகாப்பேன். மாப்பிள்ள. மாமா, சமாச்சாரம். உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் நம்ம ஆபீஸ்ல வரவு செலவு பண்ணிக்க. வெளியில இங்க வாங்குற கடனுக்காக நான் கையெழுத்து போட முடியாது. இத நான் சொல்லல, அம்மா சொல்லிருக்கேன். இதுல யோஜனை பண்றது ஒண்ணுமே இல்ல மாப்பிள. நான் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், ரிசர்வ் பேங்க் செக் வருது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் பெரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் தான் இந்த ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் உங்க பேச்ச கேட்டு கையெழுத்து போட்டேன்னா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? அக்காவை நான் சரிப்படுத்துக்கிறேன், நீங்க சும்மா கையெழுத்து போடுங்கிறேன். சொல்லுங்க சார், இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் சார். தைரியமா கையெழுத்து போடுங்க. மணாலம் படிய நரசி உங்களை சேர்த்தச்சா? இத வந்துட்ட மிஸ்டர் மணாலன், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பையன் பிறக்கும் போதே அம்மாவை படாத பாடு படிச்சுட்டான் சார். உங்களை ஆபீஸ்ல இருந்து டெலிபோன்ல கூப்பிடுறாங்க. மணாலன் என்னங்க மேனேஜர்? பாம்பே சக்தி நெருப்பு பிடிச்சு எரிஞ்சு போச்சா? ஒரு கோடிக்கு மேல ராசு வருமா? ஓ, கங்கராச்சுலேஷன். உங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ரெட்டை குழந்தைங்க.
முத குழந்தை, அது ரெண்டாவது குழந்தை பாருங்க. பொறுப்பு குழந்தைய தெய்வமா மதிக்கிறவன் தானா? இருந்தாலும் அவனை பிரிய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். மற்றவங்ககிட்ட கொடுக்கறத விட எங்க குடும்பத்து மேல பாசம் உள்ள உங்ககிட்ட கொடுத்தா நிச்சயமா அவனை நல்லபடியா வளர்த்தீங்க. எனக்கு தெரியும் டாக்டர், இதுல நிறைய பணம் இருக்கு. இது மட்டும் இல்ல, மாசா மாசம் ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய பணம் இருப்பேன். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், பிளீஸ். மிஸ்டர் மணாலன், நான் கன்னியாவே இருந்து சமூக சேவை செய்யணும் தான் இந்த டாக்டர் தொழிலே தேர்ந்தெடுத்தேன். இந்த குழந்தைக்கு தாயா இருந்து காப்பாத்தணுங்கிறது கர்த்தருடைய கட்டளையா இருந்தா அதை மறுக்கிறதுக்கு நான் யார்? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஆனா இந்த குழந்தை உங்களுடையதுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு நீங்க எந்த காலத்திலும் என்கிட்ட வரவே கூடாது. இல்ல டாக்டர், இல்ல ப்ளீஸ்.
வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல, தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல, தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. உலகம் மனிதன் என்று விஞ்ஞானம் கண்டவர்கள் ஒப்பற்ற சாதனை புரிந்துவிட்டார். உலகம் மனிதன் என்று விஞ்ஞானம் கண்டவர்கள் ஒப்பற்ற சாதனை புரிந்துவிட்டார். உள்வினையும் பயணம் என்று கல்லாக நின்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்து விட்டார். உள்வினையும் பயணம் என்று கல்லாக நின்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்து விட்டார். சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல, தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. செயல் என்று வாழ துணிந்தவர்கள் செல்வ செழிப்போடு ஓங்கிவிட்டார். திட்டம் செயல் என்று வாழ துணிந்தவர்கள் செல்வ செழிப்போடு விட்டார். எட்டாத நிலைமைக்கு கொட்டாதி விட்டவர்கள் இரவிலும் தூங்காமல் விழித்து விட்டார். எட்டாத நிலைமைக்கு கொட்டாதி விட்டவர்கள் இரவிலும் தூங்காமல் விழித்து விட்டார். சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல, தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. கொள்கை என்று மேடைக்கு வந்தவர்கள் காட்டிலே லட்சியத்தை பறக்கவிட்டார். கட்சி கொள்கை என்று மேடைக்கு வந்தவர்கள் காட்டிலே லட்சியத்தை பறக்கவிட்டார். கடமை ஒழுங்கு என்று நம்பி இருந்தவர்கள் கண்ணீரில் வாழ்வை மிதக்க விட்டார். கண்ணீரில் வாழ்வை மிதக்க விட்டார். சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல, தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. மாமா என்ன இதெல்லாம்? மிஸ்டர் மனோகர், பேங்க்ல வாங்கின கடனை நீங்க திருப்பி கொடுக்கற, அவங்க கேஸ் போட்டாங்க, சம்மன்ஸும் ஆஜராகல, வாய்தா கேட்கற, கோர்ட்டோட அட்டாச்மெண்ட், கடன் வாங்கல யார்? நீங்க. நானா? பேங்க்ல கடன் வாங்கினா? யார பத்தி என்ன பேசுறீங்க மாமா? உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது. என்ன இதெல்லாம்? தம்பி, தம்பி, என்னப்பா இதெல்லாம்? என்ன கேட்டா? பேங்கில கையெழுத்து போட்டு கொடுத்தது உங்க மகன், அவரை கேளுங்க. ஆமா மனோடா, கையெழுத்து போடாதே, கையெழுத்து போடாதே, நான் பல தடவை சொல்லியும் என் பேச்ச கேட்காம இவ்வளவு பெரிய தப்பு செய்துட்டு எங்கிட்டயே மறந்துட்டியப்பா. அம்மா எங்க இருக்கே? எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல அவனை வெளியில அனுப்பு போ. சாமி, ஏ சாமி, என்ன நடந்தது சொல்லு. என் தொழில் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அது என் சொந்த விஷயம். ஆனா பேங்கில வாங்கின கடன் இருக்க, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பட்டமான பை, மோசடி, நம்பிக்கை துரோகம். என் மகனை மாதிரியே கையெழுத்து போட்டு பணத்தை நீ எடுத்துக்கிட்டியா? வேல்சாமி உன்னை சொல்லு. நான் சொல்றதுதான் உண்மை. எங்க அப்பாவும் புருஷனும் சிங்கப்பூர்ல செஞ்ச வியாபாரத்துல
எங்க அப்பா கையெழுத்த உன் புருஷன் போட்டு மோசடி செய்யல, அன்னைக்கு உன் புருஷன் செஞ்சான், இன்னைக்கு உன் மகன் செஞ்சிருக்கான். அம்மா உனக்கு கொடுக்கிற செல்லம் ஏன் எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறியா? பேராசை புரிஞ்ச கழுத, இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போய் சொல்லலாம், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க போகணும், இந்த கேவலமான மனுஷனுக்காக நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? இது நிறைஞ்ச வீடு, இனிமே அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் மரியாதை இல்லாத இந்த வீட்டுல எனக்கு என்ன வேற? நான் போறேன். தந்தே நில்லு, அதனால இந்த குழப்பம் எல்லாம் உன்னாலதான் வந்தது. அம்மா அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை செல்லமா வளர்த்ததுனால உனக்கு பணத்தோட அருமை தெரியாம போச்சு. அம்மா அத்தை ஆத்திரப்பட்டு உங்க மகன் மனசு நோக்கிற மாதிரி பேசிடாதீங்க. வள்ளி, உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு செல்வத்துக்கு அதிபதியா இருந்தானா பொறுப்ப வளர்ந்திருப்பான். என் தாய்மாமன் ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்க சொன்னது கூட கேட்காம நான் கையெழுத்து போட்டேன். அதை என்னுடைய கடமை நினைச்சம்மா, கண்முடித்தனும் நீங்க சொல்றீங்களா? நீ என் மகன், அவன் என் தம்பி, உங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பு பண்ணது யாரு? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆரணம். நீ என் மனைவி, உனக்கு உரிமை இருக்கலாம், ஆனா எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான். அவங்க என்ன பத்தி எது சொன்னாலும் நீ குறுக்க பேசக்கூடாது, தெரியுமா? படே படே படே, புருஷனு பொண்டாட்டியம் பிரமாதமா நாடகம் போடுறீங்க. அக்கா ஒரு காரியம் செய்யுங்க, நீங்க பரம்பரை சொத்துன்னு உங்க மருமகிட்ட ரகசியா கொடுத்து வச்சீங்களே ஒரு பெரிய பொட்டி, அது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரிஞ்சு இவங்க யோகியதே. அந்த பொட்டி எடுத்துட்டு வா. பெட்டகம் திறந்து கிடக்குது, விக்கிரத்தை காணத்தை விட்டே காணுமா, விட்டே காணுமா. அக்கா அம்மா வள்ளி, என்ன காரியம் செய்துட்டேம்மா? நாங்க பொட்டிய பொறுப்பா காப்பாத்து வேண்டுதானே உங்ககிட்ட ஒப்படைச்சு. ஐயோ அத்தை, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, யாரோ திட்டம் போட்டு திருடி இருக்காங்க. உனக்கு தெரியாம உன்னுடைய அனுமதி இல்லாம தயவு எப்படி போயிருக்க முடியும்? வேலுசாமி, யாருக்கிட்ட பேசுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. ஆமா நான் உங்ககிட்ட கேக்குறேன், ரகசியமா நகைப்பெட்டி எங்க அம்மா என் மனைவி கிட்ட கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பாவம் அறியாது என் மேலையும் என் மனைவி மேலையும் கலங்க சுமத்தி எங்க அம்மா மனசை கெடுத்துட்டியடா. ஏன் நல்லா இருக்கிற எங்க குடும்பத்தை நாசமாக்கு திட்டம் போட்டுட்டியா? திட்டம் போட்டது நான் இல்ல, திட்டம் போட்டு பேங்கல பணத்தை எடுத்தது நீ, திட்டம் போட்டு குடும்ப நகைகளை கொள்ளையடிச்சது உன் மனைவி. நீங்க ஒரு மனுஷனா? என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுது? நியாயம் கேட்க ஆளு இருந்தானே பகவதி தாயே, ஒரு பாவம் அறியாது என்னையும் இப்படினையும் இப்படி அவமானப்படுத்திட்டாலே. ஏய் பேரிசாமி, உன்ன அந்த தெய்வம் கேட்கும், என் வழக்க அந்த பகவதி அம்மா கிட்டே போய் சொல்றேன். அவரை தடுத்து நிறுத்துடா, நம்ம குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, திருப்பிடத்தனமா ஏதாவது சத்தம் பண்ணி சொல்ல போறா அப்ப நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து. இப்போ தரத்துக்கு நான் வருத்தப்படுறேன், நான் ஒரு தாய் பெற்ற பிள்ளைதானே, அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானதுங்கிறத புரிஞ்சுக்காம சத்தியம். ஏன் அந்த தாயை தெய்வம் தான் கேட்கணும்னு பழி போட்டியா? நான் அப்படி சொல்லலைங்க, அத்தைய தெய்வத்துக்குமே நான் மதிக்கிறேன். உங்க மாமா உங்க மேல பழி சுமத்துருமா? நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படணுமா? இதுக்கு அந்த தெய்வமே தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க சத்தியம் பண்ணி, அது தப்பா? தப்புதான். என்ன சொல்லாதீங்க, சொல்லுங்க திருத்திக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பகவதி அம்மனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாங்க. பரிகாரமா? பாவத்துக்கு மட்டும்தான் பரிகாரம். கொடுத்த வழக்கில் குலதெய்வம் தீர்ப்பு கூற வரைக்கும் நாம பொறுத்துதான் தீரணும். எப்ப குடும்ப சண்டை கோயிலுக்கு போயிடுச்சோ அதுக்கப்புறம் யார் முகத்துல யார் முடிக்கிறது? இதோமா நம்ம குலதெய்வத்துக்கு முன்னால நீ செய்த சத்தியத்தை காப்பாற்றணும்னா இனிமே இந்த வீட்டுல நமக்கு இடம் கிடையாது, இருக்கவும்னா. ஐயோ உங்களையே கண்ணு தெரியாத அத்தையும் ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க விட்டுட்டு நாம போறதா? வாயு பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறதா,
இனிமே இந்த ஊர்ல நமக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டுல ஒருவாய் தண்ணி கூட குடிக்க கூடாது. இதுதான் தெய்வத்தினுடைய கட்டளை. இதுதான் நாங்க பாதுகாத்துக்கிட்டு வர்ற மரபு. நான் சொன்னா சொன்னதுதான். நீங்களும் உங்க தம்பியும் கொடுத்த அவமானம் அவங்களால தாங்கிக்க முடியல. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துதான் வெளியே போயிட்டாங்க. போயிட்டானே ஆகணும் பெரியம்மா. நெடுஞ்சது நல்லதுக்குத்தான். நேரம் இருக்கு, நிச்சயம் அவங்க ரெண்டு பேரையும் வெளியேற்றித்தான் தீருங்கிறேன். அப்படியா? அவ உயிருக்குள்ள ஆபத்து இல்லையே. நீங்க உங்க மகனை பார்த்தாலும் உங்க பேரன உங்க மகன் பார்த்தாலும் பிரம்மகத்தை தோஷம் பேசவே விட. 21 வருஷம் படாத பாடு படுத்திடும். பகவதி அம்மன் கோயில் பூஜை தவறாம நடக்கட்டும். அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லதுதான் செய்யும். அக்கா ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறாங்க, நீ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு. அக்கா பொறுமையாயிரு, வெளியூர்ல இருக்க ஆபீஸுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பான். சீக்கிரம் தேடி பிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. என்னது 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 என்னது? நீங்களா அதை சுட்டீங்க? நான் சுடல, என் துப்பாக்கி சுட்டுச்சு. புறா சமாதான பறவைன்னு சொல்றாங்களே, அதை சுடுறாங்களா? முன்ன எல்லாம் உலகம் பூரா சமாதானம் இருந்துச்சு, புறாவை வளர்த்தோம். இப்ப எங்கேயும் சமாதானம் இல்ல, அதனால புறாவை எல்லாம் சுட்டு திங்கிறோம். ஆமா, நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நாங்க பட்டணம். கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. நீங்க பட்டணத்திலே கெட்டு இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு. எங்க அங்க போறீங்க? என்னது என்னது என்னது? என் பேரு புடலங்கா பொன்னம்பலம், மிலிட்டரி ரிட்டையர்டு. போன உலக மகா யுத்தத்துல எதிரிகளை சுடு சுடுன்னு சுட்டு தள்ளன்னு நினைச்சேன், முடியல. தோசையத்தான் சுட்டேன். ஏன்னா காரணம், படுவாவி பசங்க என்ன சமையல் கட்டுல போட்டானுங்க. அதனாலதான் இப்ப புறாவை சுட்டு பழிய தீர்த்துக்கிறேன். ஐயாவுக்கு குடும்பம் எல்லாம் இந்த ஊர்ல தானே இருக்கு. ஆஹா ஆஹா, நான் தனி கட்ட எனக்கு ஏதோ கொஞ்சம் சொத்து சவம் எல்லாம் இருக்கு. என் வீட்டுல தங்கிக்கங்க, வாடகை எல்லாம் வேணாம், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் யாரோ என்னவோ கூப்பிட்ட உடனே வரேன் ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. தங்கச்சி என்ன பார்த்தா பயந்த? நானே பயந்த சுபாவம் உள்ளவன். சின்ன பிள்ளையில புடலங்காய பார்த்து பாம்புன்னு பயந்து ஓடுனேன். அதனாலதான் புடலங்கா பொன்னம்பலம் எனக்கு பேர். என்னது என்னது என்னது? ஐயோ என்னங்க இது, ரொம்ப நேரத்துக்கு முன்னால சுட்டீங்க, இப்ப வந்து விழுவுது. குண்டு போய் தேடி பார்த்து சுட்டு கொண்டாட வேணா? வழக்கமா நான் சுட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அங்கதான் புறாவெல்லாம் வந்து விழுவோம். இது என்னமோ அதிசயமா இங்க விழுந்திருக்கு. புறாவில ரத்தமே இல்லீங்களே. நம்ம குண்டு இருக்க சமாதான குண்டு, சித்திரவதை பண்ணாது. ஆயி மகம் ஆயி, ஆயிரம் கண்ணுடைய தாயி. ஆயி மகம் ஆயி, ஆயிரம். நீ ஒரு பைத்தியம், நீ கிரிக்கத்தனமா சொல்றதையெல்லாம். இந்த சூழாயுதத்தை எடுத்து, எதை எடுத்து? இந்த சூழாயுதத்தை எடுத்து கறி. நீ ஏன் கட்சி? இந்த பூசாரிய ஒரே குத்து. என்ன சொன்ன? பூசாரிய ஒரே குத்து. நீ குளிச்சு ஒரு மாசம் இருக்கும் போல இருக்குது. இன்னும் பூவிக்க கோயிலுக்குள்ள விட்டதே தப்பு. போட்டி சொத்தப்பல்ல சொக்கலைங்க. முத்துப்பல் மாகனாங்கி என்ன பார்த்து அப்படி எல்லாம் சொல்ற? ஆமா, சத்தம் போட்ட மாலை வந்துச்சு டும் 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 டும். சும்மா இருந்தா மாலை வருமா? டும் 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 டும். நீ என்னைக்கு சிறந்தவியா இருக்கணும். ஆத்தா வேண்டிக்கப்பா. வேண்டிக்கிறேன். அம்மா பகவதி, நீ ஏன் இவ்வளவு வயரா வளர்ந்துட்ட? இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன்,
அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொன்னியா? உனக்கு காதுல விழுல போல இருக்கு. உன் காதை கூட என்ன பாரு, என்ன கண்ணை திறந்தபடியே இருக்க? உனக்கு கண் பார்வை இல்லையா? என் பாட்டி மாதிரியே ஒரு கண்ணாடி போட்டுக்க. ஓ, பெரிய கண்ணாடி தேவையில்ல. ஏனங்கா இந்த சைஸ்ல கண்ணாடி கிடைக்குமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த புத்திசாலி உடைய இருந்தேன்னா உனக்கு இருக்கிற வயசும் போய் கொஞ்ச நஞ்சு இருக்கிற அறிவும் அழிஞ்சு போயிடுமா? உங்களை பெரிய மேதைன்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கேளுங்க. நீங்க வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு வந்து பார்க்கவே இல்லையே. சும்மா புலம்பாதக்கா. நானும் இந்த 20 வருஷம் அவங்களை தேடிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு உண்மையில பாசம் இருந்தா இந்நேரம் உன்னை தேடிட்டு வந்திருப்பாங்கல்ல? எவ்வளவு சுலபமா சொல்லிட்டேப்பா. சார், நான் உயிரோடு இருக்கும்போது பேரன் சுரேஷுக்கும் பேத்தி சுதாவுக்கும் கல்யாணத்தை செய்திருக்கும். இப்ப சொன்னியே, ரொம்ப கரெக்ட், வெரி குட் ஐடியா. உடனே முடிச்சிருவோம். ஓடெல்லாம் ஆடினது போதாது, இங்கேயும் வந்து ஆடணுமா? மாமா, மாலை கோயில போட்டது உனக்கு வேணுமா? நாளைக்கு வரும்போது ஒன்னு வாங்கிட்டு வரேன். பாட்டி பிரசாதம். மகராசனா தீர்வாய்ப்பா இருப்பா. மாமா நல்ல புத்தி வர. மாமா சிக்கா கட்ட அப்படி வச்சுக்கிட்டு இந்த செக்கல ஒரு கையெடுத்து போடுறேன். அக்கா, நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி செத்து போயிட்டான், அவன் குடும்பம் நீ காத்தான். போடா, போடு. என்னடா இது கையெடுத்து சிச்சி? இன்னொன்று போடு. கையெழுத்து போடுகிறேன். மாப்பிள, உனக்கு கல்யாணம். கல்யாணமா? சிக்கா சிக்கா. ஆமா பாட்டி. ரெண்டா சுதா எங்கே? கவுடி கவுடி காத்தாச்சி, கரப்பாம்பூச்சி என்னாச்சு? கவுடி கவுடி காத்தாச்சி, கரப்பாம்பூச்சி என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சம் பூச்ச வந்த தள்ளி thank you.
ஐயோ அடராம அதுக்கு மட்டும் மாட்டே. ஆனாலும் ஆசைதா உன்னை தொட மாட்டே. ஐயோ அடராம அதுக்கு மட்டும் மாட்டே. ஆனாலும் ஆசைதா உன்னை தொட மாட்டே. பைய பைய ஒட்டிக்குவே பக்க வந்தா பட்டிக்குவே. நிம்மதியா குடும்பம் நடத்தணும், அதான் என்னுடைய ஆசை. குடும்பம் எங்க அம்மா சொல்றபடிதான் நாட்டுறேன். நான் நீங்க சொல்றபடிதான் கேட்பேன். ஆசை பாரு, நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். உங்க கிளப்ல சீட் ஆடி ஒரு நாள் கூட ஜெயிக்கல போங்க. அப்படி ஆடுற ஒரு வாரத்துக்கு என்கிட்ட தனியா வா, நான் ட்ரைனிங் கொடுக்கறேன். ₹200 டோக்கன் கொடுங்க. ₹500 டோக்கன் கொடுங்க. பணங்க ஜெயிச்சு கொடுக்குறேன். பணத்தை கொடுத்துட்டு டோக்கன் எடுத்துட்டு போங்க. முடிய முதலாளி என்னயா காசு கொடுத்து அடிக்க வர்றாரு? யாரு? ஆள். ஓஹோ, ஊருக்கு புதுசா நம்ம கடப்புல ரவுடித்தனம் பண்றான். காசு கொடுக்காம டோக்கன் வாங்கிட்டு வந்தாமே, காசு எடுத்து வை. ஜெயிச்சு தர்றையா சின்ன, காசு எடுத்து வை. என்னைய மிரட்டுற? லைசன்ஸ் இல்லாம கிளப் நடத்த தெரியாது. போலீஸ் சொன்னா கிளப் பறந்துடும். என்னடா சொன்ன? நடந்து போச்சு.
எங்க அம்மா அப்பா? உண்மையை சொல்லுங்க, இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? அம்மா, நான் தான் உன் மகன் சுரேஷ். உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல என்ன கோயில்ல போட்டு சத்தியம் பண்ணிய அதே சுரேஷ் தான். இப்ப பெரியவனா வளர்ந்துட்டேன். ஆனா அந்த மாமா வேலுச்சாமி என்ன தினமும் அடிச்சு அடிச்சு கோழையா வளர்த்துட்டான். இந்த மாதிரி முதுவெல்லாம் காயம். பாட்டி ஏந்திரி, இந்த மாதிரி அம்மா அப்பா. ஏண்டா வழக்கமா உங்க அம்மா அப்பா போட்டோவை பார்த்து புலம்புவியே, இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டிய, என்ன தூங்க விடு. ஐயோ பாட்டி, உண்மையதான் சொல்றேன். ஏந்திரி பாட்டி. என்னடா சொல்ற சுரேஷ், யாரங்க உட்கார்ந்துருக்காங்க? என் மகன் அனாளனா? என் மருமக வள்ளியா? கண்ணு தெரியல, கண்ணாடி எங்க வச்சுனோ தெரியல. சுரேஷ் டே, கண்ணாடி எங்கே பாருடா. பாட்டி ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க. யாரப்பா நீங்க? ஏன் அழுவீங்க? என் பேரை சொல்றது உண்மைதானா? கொஞ்சம் பேசுறீங்கன்னா உங்க குரல் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சுரேஷ், இந்த நேரத்துல ரங்கன் கூட இல்லையடா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா அம்மா கொஞ்சம் பேசுங்களேன். சுரேஷ். பாட்டி பாட்டி, ரெண்டு பேரும் ஏதோ ஜாட காட்டிக்கிறாங்க. அப்பா அம்மா ஊமையா? இருக்கு பயல சுமாரடா, உங்க அப்பாவோட குரல் சிம்ம குரல்டா. போ பாட்டி, அப்பா பேச மாட்டேங்கிறாரு, அவர் ஊமை. நீ குருடி. அம்மா அதுவும் பேச மாட்டேங்குது, அதுவும் ஊமை. சுமாரடா. சுரேஷ் நான் தொட்டு பார்த்தேன்னா சரியா சொல்லிடுவேன்டா. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. பாட்டி எங்கடா? அவங்க போயிட்டாங்க. எங்க டிக்கெட்? டிக்கெட் வாங்குறதுக்கே யோகியத இல்ல, இந்த லட்சத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல் வரையா? எனக்கையா? இந்த லட்சத்துல வயிற்று வேற புள்ள, வர வர பிச்சைக்காரங்க தொல்ல ஜாஸ்தியா போச்சு. பிச்சைக்காரங்களா? பாவம் பாட்டி, அவங்க ஏதோ பிச்சைக்காரங்களா? டிடிஆர் இறக்கி விட்டார். நான் சொத்து பார்த்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. மகனையும் மருமகனையும் இந்த ஊர்ல பார்த்ததாக மீறி தண்ணி கொடுத்தா இருப்பாங்கன்னு ஓடி வந்தேன். ரங்க இருந்தாலாவது கண்டுபிடிச்சிருப்பான். அவனையும் அங்க விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கும் கண்ணு தெரியல. இவனும் மக்கு பையன், உலகம் புரியாதவன். ரயில்ல யாராவது பிச்சைக்காரங்க ஏறனா அவங்கள பார்த்து அம்மா அப்பான்னு சொல்றடா. ஐயோ பாவம், அது ஒண்ணும் தெரியாது. பாட்டிக்கு உடம்பு சரியில்லையு உனக்கு தெரியும் இல்ல? உங்க அம்மா அப்பா பேச்ச எடுத்தா பாட்டிக்கு ரத்த குதிப்பு வருது உனக்கு தெரியும் இல்ல? ஏன்டா அப்படி நடந்துகிட்ட? பாட்டி இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். அவன் அடிக்காதப்பா. சரிசாமி, எடுத்ததுக்கெல்லாம் சுரேஷ சவுக்கால அடிக்காது. அவன் ஒண்ணும் தெரியாதுரா அவனுக்கு. பாட்டி நல்ல வேளை நீ வந்த, இல்லன்னா என்ன கொன்னிருப்பான். சும்மா இருப்பா. இப்படி சொல்றத கேட்காம அழுதுகிட்டே இருக்கியே, உடம்பு என்னத்துக்காக? நீ பொம்பளை அழுது தீத்துறேன். நீ செய்த சத்தியம் தானே, அதை காப்பாத்துறதுக்கான ஊமையாக தவிர வேற வழியே எனக்கு தெரியல. வழி என்ன மன்னித்துருங்க, நான் அவசரப்பட்டு செஞ்ச சத்தியத்தால நீங்க அம்மாவை அம்மாவுன்னு கூப்பிட முடியல, நான் பெத்த பிள்ளைய மகனேன்னு கூப்பிட முடியல. ஐயோ
என்னால தாங்க முடியலையே. இந்த மாதிரி சோதனை எந்த தாய் தகப்பனுக்கு வரக்கூடாது. உங்க கையாலேயே ஒரு துளி விஷத்தை கொடுத்துருங்க, நான் நிம்மதியா செத்த போறேன். இந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு சத்தியத்தை காப்பாத்துறதா என்னுடைய லட்சியம். உங்க கதையை கேட்கறதுக்கு ரொம்ப உருக்கமா தான் இருக்குது. நீங்க என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாமே புதுசுதான். பரவாயில்லைங்க, புதுசா வந்தவங்களா இருந்தா கூட இந்த கிளிப்பிள்ள அவங்களை நெருக்கமா தான் நினைப்பா. துயரமான கதையை கேட்டா என் மனசு அப்படியே துடிச்சு போயிடுங்க. என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பாருங்க, கைவசம் நல்ல மருந்து வச்சிருக்க, சாப்பிடுங்க. உங்க துன்பத்தை எல்லாம் மறக்கலாம், இந்த உலகத்தையே மறக்கலாம். இத குடிச்சாவா துன்பம் துயரம் போகுங்கிற? குடிக்கிறது தப்பு இல்லையாப்பா. அட, தப்புன்னு தெரிஞ்சேதானே குடிக்கிற? இத குடிச்சா வேதனை தெரியாது, முக்கியமா பசியும் தெரியாது. ஏற்கனவே பசியால வை தெரியுது, இது வேறையா? இப்ப நீங்க பசியோடையா இருக்கீங்க. நினைச்சு புட்டா சத்தியந்தான் கூட வரும்.
டக்கர் காப்பு டக்கர் டாங்கு டக்கர் டம்மா டக்கர் டம்மா அட்டம்மா அட்டம்மா அட்டம்மா. சேலத்து சிங்காரி சென்ன பட்டணம் வந்தாராம், ஜிலு ஜிலுன்னு காத்து வாங்க பீச்சுக்கு போனாராம். சேலத்து சிங்காரி சென்ன பட்டணம் வந்தாளாம், ஜிலு ஜிலுன்னு காத்து வாங்க பீச்சுக்கு போனாளாம். ஆளுங்களை மயக்க அங்கே இங்கே பார்த்தாளாம், அல்தாப்பு ஒருத்தன் கிட்டே அந்தேலாகி போனாளாம். தேங்காய் மாங்காய் சுண்டல் வடை திருட்டு போயில, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை தடவை திருட்டு திம்ப? ஐயோ ஐயா, ஏன் கத்துற? நான் எனக்காக எடுத்துக்கிறேன். அங்க பாரு, ஊருக்கு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்க. பாத்தா பெரிய எடுத்து குடும்பம் மாதிரி தோணுது. பாதம் பசியால துடிக்கிறாங்க, அவங்களுக்காக தான். என்ன அயோக்கிய பயல, என் கடையில திருடி நீ கொண்டு போய் கொடுக்குறியா? கொண்டாடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அது என் ஆயா? ஐயா, இந்த மடி சாப்பிடுங்க. எல்லா விவரம் சொன்னான். இந்த பையன் இருக்கானே, யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சானா தன்னுதனும் பார்க்க மாட்டான், மற்றவங்களும் பார்க்க மாட்டான். தம்பி யாரு, எந்த ஊரு, இப்படி ஒரு நிலவு உங்களுக்கு ஏன் வந்தது? ஐயோ பாவம், வாயும் வயிறுமா இருக்காளே. ஏன் சும்மா பேசிக்கிட்டே நிக்கிறிய? முதல்ல அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்க. நான் அண்ணாச்சி கூட போய் அவருக்கு வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அண்ணனுக்கு வாங்க. தனியா விட்டுடுல, மறக்கமா, நீங்க போங்க. பத்திரம் பத்திரம். ஆமாடி, கலந்து வா. நீங்க எப்படியே கும்பிடுங்க, சக்தியுள்ள தெய்வம், நினைச்சது நடக்கும். என்ன ராசா இது, காலங்காத்தான் வந்துட்டு போன, இப்ப புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிய? யார் ராசா இது, உன் காதலியா? காத்தி அழகாத்தான் இருக்கா? நீங்க யாரு? எனக்கு தெரியாத மாதிரி கேக்குறிய. நான் தான் மோகன் அங்கி. யாரு இந்த அம்மா? காலையில இவர் இங்க வந்தாரா? நல்லா கேட்டே வருக்கு, தினசரி நான் இங்கதான் வருவாரு. இந்த பைத்தியத்துக்கு நம்ம மோகனாகிதான் மாலை போடுவா. பைத்தியமா, மாலை வேற? ஓஹோ, சரி போடுங்க போடுங்க. நீ என்ன சொல்றது, தினமும் என் ராசாவுக்கு நான் தான் மாலை போடுவேன். என் ராசா அப்படி என்னது மாலை? லதா, என்ன மாதிரி வேற யாரையாவது பாத்துப்பாங்க? என்ன பார்த்து பைத்தியம் சொல்லிட்டு போறோம்? என்ன அநியாயம், பேச்ச மாத்தினாலும் ஆற மாத்த முடியுமா? வயசு கோளாறியா? பொண்ணு கூட வந்திருக்காள்ல, அதான் புத்தி தடுமாறி நம்மள கண்டுக்காத மாதிரி நடிக்கிறான். உடனே இந்த விஷயத்த வேலுச்சாமி காதுல போட்டு வளர விட்டோம்னா ஆபத்தா போயிடும். யாரு விட்டுறா, பேசாம இருக்காத வாரே. இந்த நிலைமையில உன்னை இவ்வளவு கஷ்டப்பட முடியா செஞ்சுட்டானே? ஏன் மாத்தி சொல்றீங்க? நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா? இன்னும் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க, ரொம்ப லேட்டா வர்றீங்க. எங்க போறீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எங்க போனா என்ன, எது செய்தா என்ன? இப்ப என்னுடைய கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். என் உயிரே உங்க உடம்புக்குள்ளதாங்க இருக்கு. நீங்க படுற துன்பத்தை நினைச்சு அது அணுவணுவா செத்துட்டு இருக்கு. இதப்பா பள்ளி, இந்த நேரத்துல நீ அழக்கூடாது, உற்சாகமா இருக்கணும். என்னால இருக்க முடியலையே, போன பிரசவத்துல நான் பிழைச்சதே மறுபிறப்பு. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த பிரசவம், இதுல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பள்ளி, நான் அறியாம செய்த சத்தியத்தை நினைச்சு நீங்க வைராகியமா இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருங்க. அம்மா, என்ன வள்ளி, என்ன? நீங்க சீக்கிரமா போய் பக்கத்து விட்டு அம்மா கூட்டிட்டு வாங்க. அதுமா சொல்லம்மா, இங்க வாங்க. என்ன தம்பி, வள்ளிய போய் பாருங்க.
ரெண்டு நாளைக்கு முன்ன நீ ஒரு பொண்ண கூட்டிட்டு பகவதி கோயிலுக்கு போனியா? நானா? பொண்ணையா? ஒரு பொண்ணோட கோயிலுக்கு போனியா இல்லையா? ஆமா போனேன். என்ன தைரியம் அவனுக்கு? ஏன் பாட்டி கூடாதா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கூட்டிட்டு போனேன், என்ன தப்பு? ரங்கா நான் லவ் பண்றேன், லவ். ஐயோ, உன்னையும் ஒருத்தி லவ் பண்றாளா? ஏன் ஆம்பளை இல்லையா? பைத்தியக்கார பிள்ளை. பைத்தியக்கார பிள்ளையா? ஏன் மாமா, எனக்கு வயசு இல்ல, நான் லவ் பண்ண கூடாதா? லவ்வா பண்ணணும். ஆமா வா சொல்றேன். பாட்டி பாப்பா ஏண்டா ஒரு பொண்ண கூட்டிட்டு பகவதி அம்மன் கோயிலுக்கு போறத ஒத்துக்கறியா? ஏச்சு விட்டேனே மாமாவை, ஏச்சு விட்டேனே. போய் சொன்னேன். ஆட்கள் எங்கிட்டியா போய் சொல்ற? எனக்கு சத்தியம் போல. ஆமா, இவங்க அப்ப பெரிய சத்தியம் இருக்கு, அவன் மகன் தானே நீ. தம்பி தம்பி நிறுத்து, அடிக்காதே. என் மகன் சத்தியக்கிட்டு தாண்டா, என்னமோ நேரம், தெய்வமே சதி பண்ணிடுச்சு. மாமா, எங்க அப்பா ஒண்ணு இழுத்து பேச வேண்டாம். ஏய் மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை அப்படியே ஒரு லெஃப்ட் குடுத்தா பல்ல எல்லாம் எகிறீங்க. ஜாக்கிர. ஐய் ஐய் ரங்கா நிமிடு. ஐய் ஐய் என்னது, வீடு பூட்டி இருக்குது? அண்ணியை கூட்டிட்டு அண்ணன் எங்கயாவது போயிட்டாரா? சரி சரி, என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. மாயாவையும் காணும், யாரையுமே காணும். பக்கத்து ஊர் திருவிழால தர்மசுவர் போடுறாங்கன்னு உடனே எல்லாரும் காயிண்டுக்கு நானது. அது எனக்கு தெரியாம இவ்வளவு விலை உயர்ந்த படவே யாரு கட்டுறாங்க? யாராவது புதுசா வந்திருப்பாங்களோ. இத திருடி வித்தா தப்புதான். இருந்தாலும் அண்ணனுக்கும் அன்னைக்கும் உதவ கொஞ்சம் பணம் கிடைக்குமே. மனசாட்சி ஓகே. என் சைல, என் குழந்தை கத்துது, இப்ப நான் என்ன செய்வேன்? வெளியில வர முடியுது கடவுளே. ஏற்கனவே ஜுரமா இருந்த குழந்தை கடவுளே. என்ன அது, வீடு பூட்டியே இருக்குது. அண்ணாச்சி எங்க போயிருப்பாரு? விழுப்புல. அண்ணே இங்க இருக்கீங்களா? அண்ணே அங்க இருந்து வரீங்க? ஆயா கதவை போயிட்டு ஊருக்கு போயிருக்கு, நான் இந்த வீட்டுல இல்ல இருக்கேன். இந்த வீட்டுல இருக்காரா? தெரியாம போச்சு. என்னங்க, நான் இங்க இருக்கேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ சேலை திருடிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப பாவாடியோட நிக்கிறேன். பேசாம நிக்கிறீங்களே, அது என் தாரி கட்டு சேலைங்க. உயிருக்கு உயிரா பாதுகாத்து வச்சிருந்தேன். அதை தவிர வேற சேலையே இல்லைங்க. கத்திர குழந்தைய கூட தூக்க முடியாம பாவாடியோட நின்றுட்டு இருக்கேன். கடவுளே கடவுளே, என்னடா சோதனை இது, என்ன சோதனை? இங்கே வந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இவங்களுக்கு உதவி செய்யணும் நினைச்சு இவங்க வீட்லயே சேலையை திருட்டுட்டேனே. ஐயா தலைவர் இல்லைங்களா? என்னையா தலைவரை திடீர்னு தேடுற? அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? நியாயமா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, எடுத்துக்கிட்டு போ. கத்திர குழந்தைய கூட தூக்க முடியாம பாவாடியோட நின்றுட்டு இருக்கேன். பள்ளி வந்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியனி, கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள சேனையை திருடிட்டு வந்துட்டியே.
போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு கடைசியில நீயே திருடிட்டியா? இப்ப நான் என்ன செய்ய பாரு. என்ன ஒண்ணும் செய்யாதீங்க, என்னால தாங்க முடியாது. தலைவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்னங்க அதுக்குள்ள எங்க போயிட்டாரு, எங்க போறாரு, என்ன வேலை செய்யறாரு, ஒண்ணுமே புரியலையே. ராஜா, இவ்வளவு நேரம் கத்துனேன், இப்ப சத்தத்தையே காணுமே. ராஜா, அந்த நேரத்தில் திருடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலீங்க. சேலையை திருடி நான் யாருக்கு வித்துடல, பரிதாபமான நிலைமையில இருந்து என் மனைவிக்கு கட்டிக்கத்தான் கொடுத்தேன். அந்த சேலையோட விலைய உங்ககிட்ட நான் வேலை செஞ்சு தீர்த்துறேங்க. அதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்க. வாய திறக்கப்படாது. புடவைய வைக்கல, பொண்டாட்டிக்கு தான் நான் கொடுத்தேன்னு நீ சொன்னதுனால உன்னை நான் மன்னிக்கிறேன். வேலையப்ப இந்த பாருப்பா, நீ செய்த இந்த வேலையில சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்ல. நீ பட்ட கடனை தீர்க்கறதுக்காகத்தான் உன்ன நான் இங்க வேலை சேர்த்திருக்கேன். ஏன் பொண்ணு அவகிட்ட என்ன சொல்லி விட்ட? அதான்யா, அவ புருஷ வந்து குழந்தை எடுக்க நேரம் ஆயிடும், யாரும் வரமாட்டாங்க. என்ன செய்யறது? வேலை செய்யறேன் தெரிஞ்சுக்க வந்துட்டாளா? ஐயோ, என் குழந்தை செய்ய போச்சு. யாருமாவது நடு ராத்திரில நீ மட்டும் தனியா சுடுகாட்டுல வந்து நிக்கியே, உன் கூட யாரும் வரலையா? உங்க வீட்டுக்காரர் இல்லையா? இருக்காங்க, ஆனா இப்ப யாரும் இல்லாம செத்த குழந்தையோட வந்திருக்க. அது சரி, அது சரி. ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, சாவுது. இந்தாப்பா விடுகூலி பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய அந்த குழியில போட்டு போத. இந்த இடத்துல சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்ல. காசு எடு. எங்கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லாம எப்படிமா புதைக்க முடியும்? தாலிய வச்சாவது பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாம். தாலி இருக்கு, ஆனா தங்க இல்லை. தாலி கட்டினவரும் எந்த நேரத்துல என் கூட இல்ல. கட்டணம் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுமா, அநாத குழந்தை தானே. எங்கேயாவது ஆத்துல குளத்துல கொண்டு போய் போடுக்கும். தெரிஞ்ச ஐய
தெரியுது என் பிள்ளையே செத்தான். அடி பைத்தியக்காரி, உன் புருஷன் எங்க வேலை பாக்குறாரு தெரியாம இருக்கிறியே. நான் காட்டுல மாடின்னு செத்து என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. செத்தது என் புள்ள மட்டும் இல்ல, இங்க நானும் தான். நான் பூவோடும் பொட்டோடும் போகும்போதுதான் நீங்க சுடுகாட்டம் இருக்கணும்னு நினைச்சேன். இங்க வாய்க்கரிசி போட்டுடுதா எனக்கு வடிக்கரிசி கொண்டு வர்றீங்களா? நீங்க வாரிக்கொண்டு வரணும் வாரிக்கொண்டு வரணும்னு கனவு கண்டனே, இப்ப நீங்க வாரி கொட்டது இந்த சுடுகாட்டு நெருப்பத்தானா? ஐயோ, நான் என்ன செய்ய வேண்டி? ஐயோ, நான் என்ன செய்ய? தொட்டதெல்லாம் துணங்குற ராசியால கையின்னு, நல்லது நடக்கிற இடத்துல எல்லாம் உங்க கையால பணத்தை எடுத்து வைக்க சொல்லுவாங்களே. பணத்தை எடுத்து வச்ச கையா இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்க? ஐயோ, இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எனக்காக நானே வச்சு வச்சிருக்கேன். தசரதனுடைய சத்தியம் ராமனை காத்து ஓட்டுச்சு, விஸ்வாமித்திரனுடைய சத்தியம் ஹரிச்சந்திரனை நாட்டை விட்டே ஓட்டுச்சு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சத்தியம் என்னை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்திடுச்சு. இந்த போட்டி உனக்கு எனக்கு இல்ல வழி. அதோ மேலிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரே, அவருக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். அடப்பாடா போற கடவுளே, உன்னுடைய ஆசை தீர்ந்துதான் கடைசியா என்ன கொண்டு வந்து சுடுகாட்டுல நிறுத்திட்டியே. இங்க என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன், செய்ய பாக்கலாம். செய். ஐயோ கடவுளே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டமா? இனிமே இங்க ஒரு நிமிஷம் நிற்க வேண்டாம், வாங்க போலாம். எங்க போறீங்க? இந்த பாருமா, நீ கட்டி இருக்கிய இந்த புடவை, அது எது தெரியுமா? உன் புருஷன் இதுல இருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்தது. இந்த பாருமா, ஒண்ணு புடவை அவுத்து கொடுத்துட்டு புருஷனை கூட்டிட்டு போ, இல்ல பட்ட கடனுக்கு நீ இங்க வேலை செய். புருஷன் இங்க இருக்க வேண்டாயா? நாங்க வேற எங்கேயாவது வேற செஞ்சு கடனை தீர்க்கிறோம். வேற இடத்துக்கு போயா? யாரும் வாய துறக்கப்படாது. உன் புருஷன் இங்கதான் வேலை செய்யணும், நீ என் வீட்டுல போய் வேலை செய்யணும். இந்த பொங்கிட்டு போய் நம்ம வீட்டுல கொண்டு வரோம், அங்க வேலை செய்ய வேண்டாம். அவருக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது, நான் செய்யறேன். போறானா பொங்கல? உங்க மகனா?
நான் உங்க வீட்லயா இருக்கு? வழியில அடிபட்டு கிடந்த உங்களை ஏனகன்னு காப்பாத்தி கொண்டு வந்து. என்ன எதுக்காக காப்பாத்துறீங்க? நான் போறேன். அவசரப்படாதீங்க, தலையில பலமா அடிபட்டிருக்கு. பத்து நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும். என் மகன் நரேஷ் கல்யாணம் பண்ண போற பொண்ணு லதா. நரேஷ் என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா, என் பக்கத்திலேயே இரு. இருக்கமா. வள்ளி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நரேஷ் உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? என்ன பார்த்ததும் திடீர்னு மகனேன்னு சொன்னாங்களே. தலையில பலத்த அடிபட்ட திருச்சில ஏதோ புலம்புறாங்க. நாளைக்கே உன்னை பார்த்து தான் பெத்த மகனு உரிமை கொண்டாடினாலும் அதுக்காக நம்ம இறக்கப்படணும். அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்க வாழ்க்கையில நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி எல்லாம் நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? வாங்க போலாம். நீங்க போங்க. தேவமாதா, நரேஷ் யாருன்னு அவ அப்பா மணாலனுக்கும் எனக்கும் தான் தெரியும். எந்தவித ஆசா பாசமும் இல்லாத எனக்கு நரேஷ கொடுத்து பிள்ளை பாசத்தையும் ஏற்படுத்திட்டது. இப்போ நரேஷ பத்திய ரகசியங்கள்லாம் வெளியே தெரிய வந்து வள்ளிக்கிட்ட நான் அவனை ஒப்படைக்க வேண்டி வந்துட்டா. என்னால தாங்கவே முடியாது. அத மறைக்க நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துதான் ஆகணும். பாவத் தேவமாதா, நீதான் மன்னிக்கணும். எதுக்கு சார் இவ்வளவு பணம்? சுமிச்சுக்குங்க டாக்டர். நான் இதுவரைக்கும் சொன்னதை நீங்க செய்யல. எங்க அக்காவுக்கு வீடு சொல்றீங்க, இதுதான் டைம். ஏதாவது ஏதோ ஊசி போட்டு. சார் நீங்க இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பார்வதி அம்மா தான். அவங்களையே விஷ ஊசி போட்டு கொல்ல சொல்றீங்களே டாக்டர். இந்த ரகசியத்தை நீங்க வெளியே சொன்னா நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. கமா கடவுளே, பெற்றவங்க இல்லாத குறைய தீட்டு வைப்பாருன்னு நினைச்சேன். பாட்டுக்கே விஷ ஊசி போட்டு கொல்ல சொல்றாரே. மனசை தைரியப்படுத்திக்கப்பா, எத்தனை நாளைக்கு இப்படி அண்ணா ஆகாரம் இல்லாம இருப்பேன்? பள்ளி பத்தி கவலை புரிய கண்டுபிடிச்சிருவோம். ஆயா, தாயோடு அரசு போகும், தந்தையோடு கவி போகும், பெற்ற சேயோடு செல்வம் போகும், புத்த மனைவியோடு எல்லாம் போகும். இதுல எந்த வேதனை நினைச்சா கவலைப்படுறது? என்ன தம்பி குழந்தை மாதிரி? அண்ணே நாலா பக்கமும் ஆட்கள் அனுப்பியாச்சு, அண்ணி எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க? நீங்க தைரியமா இருங்க, விஷயத்த சொல்லுங்கல்ல. இருங்கய்யா. அண்ணே ஒரு விஷயம், இவங்க எல்லாம் சொல்ல கூச்சப்படுறாங்க. நம்ம தொகுதியில கவுன்சில் எலெக்ஷன் வருது, இங்க படிச்சவங்க யாரும் கிடையாது, நீங்க ஒருத்தர் தான். அதான் உங்களை நிக்க வைக்கலான்ட்டு நாங்கெல்லாம் பேச முடிவு பண்ணி. எலெக்ஷனா? எனக்கு வேண்டாப்பா. ஏன்னு தயங்குறீங்க? நீங்க நில்லுங்க, நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இந்த நிலைமையில எலெக்ஷன் எனக்கு ஒரு கேடா? ஆயா என்ன சொல்றாங்க பாத்தியா? அவங்க சரியா தான் சொல்றாங்க. நீ சரின்னு சொல்லுப்பா, நான் பாத்துக்கிறேன். அதான எதிராளிக்கு ஆயா கடை வடையை கொடுத்த க்ளோஸ் பண்ணிடுவோம். உடனே இந்த தடவை இந்த தொகுதியில நின்றுக்கிற கவுன்சில் மெம்பருக்கு தான் மேயர் பதவின்னு எங்களுக்கு வந்த செய்தி. தம்பி, உங்க அப்பா இந்த நகரத்துக்கு மேயரா இருந்த மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் மேயரா வரணுங்கிறது அம்மாவோட பெரிய ஆசை. என்னண்ணே மௌனமா இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுப்பா. நாளைக்கே நம்ம தொகுதியில தான் முதல் கூட்டம். தம்பி, டாக்டருக்கு பணம் கொடுத்து எனக்கு விஷபூசி போட சொல்லியா? பாவம், டாக்டர் பழைக்க தெரியாது. என்னக்கா சொல்றீங்க அக்கா? நீங்க எனக்கு அக்கா மட்டுமா? அம்மா மாதிரி உங்க புள்ளியோட புள்ளியா என்ன வளர்த்தீங்களே, அதான் மறப்பேனா? அப்ப ஏற்பட்டு உங்களை விஷபூசி போட சொல்லி நான் கொல்ல சொல்லுவேனா? இவ்வளவு பெரிய பொய் சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். நீங்க டாக்டர்கிட்ட பணம் கொடுத்ததையும் பாட்டிக்கு பாய்சன் ஊசி போட சொன்னதையும் நான் தான் தனியா நின்று பார்த்தேன். அடிக்காதப்பா,
நான் யாரு சொல்றத நம்புறதுன்னே தெரியலையே. பாட்டி, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு உனக்கும் கண்ணு தெரியல. அதனால உன் தம்பி என்ன சொல்றாரோ அதுதானே நீ நம்புற? சுரா, அவன் சொல்றத நீ நம்புறியா? மாமா, நம்பிக்கை இந்த ஒருதலை பட்சமாவே இருக்கு. மாமா, முதல்ல தினமும் சுரேஷ் ஆபீஸ் அனுப்புங்க. உடனே அதை செய்யுங்க. போக விட்டாதானே இருந்தா எப்படி? சுரேஷ் கொஞ்சம் புரியாதவன். வெளியில போய் என்ன பேசுவானோ எப்படி? போட்டோம். தம்பி, அவசரப்படாதே. நீதான் சுரேஷ் ஆபீஸுக்கு கூட்டு போகணும். எல்லா நிர்வாகத்தையும் நீதான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன் வேலுசாமி, இவ்வளவு சொத்துக்கும் அவன் தானடா முதலாளி? ஆமா, நான் தான் முதலாளி. உனக்கு வயசாச்சு, நீ கிளவ. என்ன போய் ஆபீஸ்ல உட்கார போய் நிர்வாகம் நான் பாத்துக்கிறேன். என்ன? ஆமா முதலாளி, நீங்க தான் முதலாளி. வாங்க, இனிமே உங்களை நான் கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சுக்கிறேன். வாங்க போங்க. நான் பிச்சைக்கார இல்லம்மா, அப்படியே அசந்து படுத்துட்டேன். நான் வச்சுக்க. ஓ, I'm sorry. ஏம்மா என்ன அப்படி பாக்குற? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? ஐயா, உங்களை பார்த்தா இங்க அப்பா மாதிரி இருக்கு. அப்பா மாதிரியா? பேர் என்ன? மணாளன். வாட்? மணாளன் கம்பெனி முதலாளி. மணாளன் மகளானி? உன் பேர் சுதா இல்ல? ஆமா. உனக்கு ஒரு தம்பி இருக்கல்ல? ஆமா. உனக்கு கண்ணு தெரியாத பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா. எங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க யாரு? நானும் உங்க அப்பாவும் ஒண்ணுன்னு வச்சுக்க. அவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள நெருக்கம். ஏம்மா, அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? நீங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னதுனால உங்ககிட்ட சொல்றேன். அந்த பாவி வேலுசாமி செய்த கொடுமையினால எங்க குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சுங்க. எங்க சொத்து மேல ஆசை வச்சு என் தம்பிய பைத்தியமா கோழையா பொம்மையா ஆட்டி அவனை இவன் அட்டகாசு பண்ணிட்டு இருக்கான். எங்க எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. உன்னை வெட்டி கொலை பண்ணி வேண்டாம். கொலையா? கொலை பண்ணிடுறேன். அழிக்கிறதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து வந்தியா? என்னை என் மனைவி நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். என் குழந்தைகளையுமா கொல்ல பாக்குறேன்? அம்மா, 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 நான் அறியாம செய்த சத்தியத்தை நினைச்சு நீங்க வைராகியமா இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருங்க. இதுக்குமான கோயில பூக்காரியில எனக்கு போடும். முதலாளி முத முதல்ல ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்களை கௌரவிக்க வேண்டாமா? அப்படியா? இதுவரை இருக்கா? போடுங்க போடுங்க. ஆமா, வெளிச்சாமி மாமா இங்க ஆபீஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. போட்டு போட்டு, நான் கூட அங்கதான் போடணும். மத்ததெல்லாம் இவங்க கவனிச்சுக்குவாங்க. அப்பா, அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கூடாது. அவங்க
கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லையா. ஏயா இப்படி திரு திருன்னு முடிக்கிற, ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ கவலைப்படாத, உனக்கு இங்கேயே வேலை போட்டு தரேன். மேனேஜர், மேனேஜர், இவருக்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு நல்ல வேலை போட்டு தரணும். நீங்க நாளைக்கே வேலைக்கு வாங்க, இப்ப போலாம். ஹலோ பாட்டி, இல்ல பாட்டி பேச சொல்லியா? பாட்டி, அன்னைக்கு ட்ரெயின்ல அப்பா மாதிரி ஒருத்தர் பார்த்தனே, அவர் இங்க இருக்காரு. அப்படியா? அவர் அங்கேயே இருக்க சொல்லு, ரங்கன பட்டிக்கிட்டு இப்பவே பரப்பு வந்துடுறேன். வேண்டாம் பாட்டி, அவர் நாளைக்கு வேலைக்கு வர சொல்லிருக்கேன். சைத்திக்கார பிள்ளை, ஏன்பா அப்படி செஞ்சு? அவர் அங்கே வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணிருக்க கூடாதா? இன்னைக்கு பீச்சுக்கு போகணுமே. யோ, யோ ஸ்டூபிட், யோ என்ன அது? நான் கத்திக்கிட்டே இருக்கேன், குறுக்கு வண்டியை நிறுத்திட்டு வண்டி எடுத்து தெரியுமா? என்ன அடிச்சுட்டு? ஆமா, நீ மாதிரியே இருக்க. அதனாலதான் அவன் என்ன நினைச்சு
பொண்ணு அடிச்சா, ஆனா நீ அவளை நல்லா அடிச்சு நொறுக்கிட்ட, ரொம்ப நன்றி. அது சரி, அவ எதுக்காக உன்னை அடிச்சான்? அதை ஏன் கேக்குற? எல்லாம் எங்க மாமாவோட சதி திட்டம். எவ்வளவோ வசதி இருந்தோ நான் ஒரு அனாத மாதிரி, தினமும் என்ன அடிக்கிறது இல்லாம இப்ப ஆளை வச்சு அடிக்கிறான். அப்படியா? உன் நிலைமை கேட்ட ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் மாமன் ஒரு புடி பிடிக்கட்டுமா? எப்படி? வெரி சிம்பிள். நான் உன் வீட்டுக்கு போறேன், நீ என் வீட்டுக்கு போ. அது எப்படி? நீ ஓ வண்டி தானே? சரி, நான் உன்னை என் வீட்டுல டிராப் பண்றேன். உன் வீட்டுல நான் எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நீ என்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி நீ என் வீட்டுல எப்படி நடந்துக்கணும் நான் சொல்றேன். வண்டியில ஏறு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவனை தனியா ஆபீஸ் அனுப்பிச்சிட்டியப்பா. என்னடா பேசாம இருக்கே? நான் என்னக்கா பண்றது? எனக்கு முன்னாடி அவன் ஆபீஸ் இருந்து போறப்பட்டான். எங்க சுத்திட்டு இருக்கிறானோ? ஒருவேளை கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குமோ? எங்கப்பா, எத்த பெரிய வீடு, எப்படி உள்ள போறதுன்னே தெரியலையே. ஜீசஸ், நம்ம காரம். ஆமா, அவரே தான் சுரேஷ் வாணி. முத்துர போச்சா சாச்சா. எனக்கெல்லாம்ாயத்துல விச்சா முத்துற போச்சா சாச்சா. கண்ணு திட்டம் போட்டு வந்திருக்கேன் தீர்ப்பா, கெட்டிக்காரன் செய்த சூழ்ச்சி எட்டு அடி எண்ணு. திட்டம் போட்டு வந்திருக்கேன் காரன் செய்த சூழ்ச்சி எட்டு நாடு எண்ணு. பத்தறி பச்சாயத்துல விச்சா முத்துற போச்சா சாச்சா. பப்பர பொல்லா போக்கிரி போட்டேன் பக்கிரி ஜில்லா போக்கிரி மாமோ. நான் ஜெயிச்சு காட்டுவேன் ஆமா. எல்லாம் சொட்டா நானே மொட்டா செல்லாது உன் போட்டா நீ திமிக்கு கொடுத்தா டாட்டா. அத்தறி பச்சாயத்துல வீச்சா முத்துற போச்சா சாச்சா. கப்சிப் கப்சிப் கப்சிப். எக்கச்சக்கம் மாட்டிக்கிட்டா படபட திருமூச்சு. இல்ல கதைய கட்டி விட்டா எடக்கு மடக்கு பேச்சு. எக்கச்சக்கம் மாட்டிக்கிட்டா படபடக்குது மூச்சு. கட்டு சோத்தில் எரிய வச்சா சக்தி மிச்சம் போட. பட்டணமா முட்டிப்பாரு பாடா நாம் பட்டிக்கா. பட்டணமா முட்டிப்பாரு பாடா. பொல்லா போக்கிரி போட்டி பக்கிரி ஜில்லா போக்கிரி மாமோ. நான் ஜெயிச்சு காட்டுவேமா. எனக்கெல்லாம் சோட்டா நானே மோட்டா செல்லாது உன் கோட்டா நீ திமிக்கு கொடுத்தா டாட்டா. அத்தறி பச்சாயத்துல வீச்சா முத்துற போச்சா சாச்சா. கப்சிப் கப்சிப். கேட்டியாக்கா, உன் பேரை என்ன பாடா படிச்சுட்டான். டேய், இவனை தூக்கிட்டு போய் மேல ரூம்ல போடுங்கடா. நரேஷ் தம்பி எழுந்திருப்பா. என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்ட? நீங்க ஊமையாச்ச, இப்ப பேசுறீங்களே. என்னது?
பள்ளி ஊமையா? இல்ல, இந்த அம்மா கூட வந்தவருக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்தேன். என் கூட வந்தவரா? என்னப்பா சொல்ற? என்னடா இன்னும் ஃபேக்டரிய ஆரம்பிக்க? என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, ராத்திரி ஒரு கனவு கண்டேன், ஒரு பெரிய எலி வந்து என்ன சாப்பிடுற மாதிரி. எலியா? எலி தொந்தர வெப்பமே கிடையாதே. ஏத்த ஏதோ வந்து விருந்து சாப்பிட்டதுன்னு வச்சுக்கேன். ஏதோ மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி சமாளிக்கிறீங்க. இன்னைக்கு என் குழப்பத்துலதான் இருக்கேன். அத நீங்க ரெண்டு பேரும் போக, குழப்பத்தை நான் தீக்கிறேன். என்னடா அது புதுசா இருக்கு? காலையில இருந்து உங்களை பாக்கலன்னு மேல கோவமா? என்னது அசிங்கமா? என்ன யாரும் நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ற? நீ என்ன விட மாட்டேன். கொஞ்சம் கூட வைக்கலையா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு காதல் பண்றதுல வைக்க முன்ன கல்யாணம் பண்ணிக்க போற? இன்னைக்கு என்னமோ குழப்பத்துல இருக்க. பரவாயில்ல, சாயந்தரம் 4 மணிக்கு பார்க்ல வெயிட் பண்ணுவேன். என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? என்ன மாப்பிள்ள, சுய நினைவோடு தான் இருக்கிறியா? இந்த இதில் எல்லாம் எடுத்து போடு. என்னடா இது மரியாதை? இந்த செக்கில் எல்லாம் கையெழுத்து போடு. போடுற மாமா. ஆனா இனிமே எவ்வளவு தொகை எதுக்காக சொன்னாதான் கையெழுத்து போடு. அப்பா, இனிமே இந்த வீட்டுக்கு நல்ல காலம்தான். சுரேஷ் கையெழுத்து எப்படி போடுறதுன்னு தெரியலையே. இல்லன்னா இடது கையால தான் போடணும். ஏதோ ஒரு கையை கையிட்டு போட, நான் பேக்ல பாத்துக்கிறேன். சரி, அப்படின்னா ஓகே. அடிச்சா வலிக்காதுன்னு நினைச்சியா? மாமா, அடிச்சா என்னால திருப்பி அடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உட்காரா வெளிச்சாமி. சுரேஷ் உங்ககிட்ட வேடிக்கைய விளையாடுறான். வேடிக்கையா இது? சுரேஷ், நீ ஆடு ரொம்ப மாறி போயிட்ட. உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். சுரேஷ், எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஆனா உனக்கு ஒரு காதலி இருக்கிற விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டியே. அவகிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ ஒண்ணு அவளை டச் பண்ணலையே? நான் அவளை டச் பண்றதாவது அவதான் என்ன? சுரேஷ், உங்க வீட்டுல உங்க மாமாவ ஒரு புடி பிடிச்சிட்டேன். அப்படியா? பலே பலே. நரேஷ், உங்க வீட்டுல இருக்கிற வள்ளி அம்மா எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. எங்க அப்பா மாதிரி இருக்க ஒருத்தருக்கு நம்ம ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்துருக்கேன். அப்படியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, உங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்த்து கூடிய சீக்கிரம் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். என்ன, அப்பப்ப போன் பண்ணணும். ஓகே. நரேஷ், உன் காதலி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கல மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இது என் சொந்த விஷயம், ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். வரட்டுமா? எங்க ஃபேக்டரியில 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. எங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு மாமா பேங்க்ல இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு. வியாபாரத்துல எல்லாமே நஷ்ட கணக்கு காட்டி இருக்கீங்க. என்ன? Am I correct? I say. யார் இது? மை டாட்டர், என்னுடைய ஒரே பொண்ணு. அவளுக்கு நான் தாயும் தகப்பனும். உங்க பொண்ணா? அது சரி. நேத்து ஒரு பெரியவர் வேலைக்கு சேர்த்தமே, அவர் வர சொல்லு. பேரு சிவகுருநாதன். நான் இல்லாத போது நீங்க தான் அவர் வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. அவர் இங்க டியூட்டிக்கு ஜாயின் ஆயிட்டு ஏதோ மீட்டிங் பேச போயிருக்காரு. மீட்டிங்கா? சுதா, நான் சுரேஷ் பேசுறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். டிரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன். வாக்குச்சீடு என்பது
சுதந்திர நாட்டில் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வரப்பிரசாதமாகும். அதை இந்த நாட்டு மக்கள் தங்களுக்காக நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறுத்திட்டீங்க, பேசுங்க. உங்களுக்கு பேசவே வராதுன்னு நினைச்சேன். இப்ப நீங்க பேசுறத பார்த்தா நிறைய விஷயம் உள்ள ஒரு மாதிரி தெரியுது. கம் ஆன் கேரி ஆன். பெரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி. இந்த இடத்துக்கு சொந்தக்காரரும் நம்ம ஃபேக்டரிக்கு முதலாளியுமான சுரேஷ் ஐயா அவர்களே வந்திருக்காங்க. அவரு சின்ன பிள்ளையிலயே இந்த வயசுலயே எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு. ஆனா அவங்க தாய் மாமன் தான் ஒரு மாதிரி எல்லாரும் இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதையும் ஐயா காதல போட்டாச்சு, அவர் அதை கவனிச்சுக்குவாரு. இப்ப நம்ம அண்ணனை ஆதரிச்சு அவர் ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும். பேசுவாரு, பேசுவாரு. போய் பேசு. வணக்கம். நமது தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் சிவகுருநாதர் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல மனுஷருக்கு உங்க வாக்குகளை போட்டு வெட்டியாட செய்யுங்க. அதோட எங்க மாமா வேலுச்சாமி பத்தியும் சொன்னாங்க, அவர் பல மோசடிகள் செஞ்சு இப்ப தலைமறைவா இருக்காரு. அவருக்காக நீ யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்க குடியிருக்கிற வீடுகளை உங்களுக்கே சொந்தமாக்குறேன். அதற்கான ஏற்பாடுகளை உடனே கவனிக்க. வணக்கம். தேங்க்யூ. என்னங்க, இவர்தான் என் பிரதர் சுரேஷ். சுரேஷ் இவ்வளவு அழகா பேச எங்க பாத்துக்கிட்ட? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. சுதா, நீ வீட்டுக்கு போ, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சிவகுருநாதர் ஊமேனு சுரேஷ் சொன்னே, இவர் ஏன் அப்படி நடிக்கணும்? இதுல என்னமோ ரகசியம் இருக்கு. இவர் சுரேஷோட அப்பா தான் இருக்கணும். மிஸ்டர் சிவகுருநாதர், ஆபீஸ்க்கு வாங்க, உங்க கூட தனியா பேசணும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, இன்னும் காணுமே. ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. நோனோ ரெண்டு. ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. மாட்டேன். பழம் நோ நோ காய். ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. ஒன்னா ரெண்டா தொடு தொடு தொடு. விடு விடு. நெஞ்சில் இந்த ராமன், நேரே இந்த பீமன். நெஞ்சில் இந்த ராமன், நேரே இந்த பீமன். கொண்டு என்னை கொண்டு உருமு செய்வதோ கண்ணா, ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு. காயா பழமா தொடு, கண்ணை மூடிக்கொண்டு தொடு. ஒன்னா ரெண்டா தொடு தொடு தொடு. விடு விடு. கிழக்கு மேற்கு மாய் மொழிக்கு
முழிக்கிறேன், கேட்டா கேள்வி கேட்டா கிழக்கு மேற்குமாய் முழிக்கிறேன். மோதல் என்ன மோதல், முகத்தை பாரமா முழிக்கிறேன். ஐயோ மோதல் என்ன மோதல், முகத்தை பாரமா முழிக்கிறேன். ஒன்னா ரெண்டா தொடு, ஒரு விரல் மட்டும் தொடு, தொடு கண்ணை மூடிக்கொண்டு தொடு. ஒன்னா ரெண்டா தொடு 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 விடு விடு. என்ன செய்ய தலையில கலப்பிட்டு போறேன். எங்க குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அனாவசியமா எங்க விஷயத்துல ஏன் தலையிடுறேன்? உள்ளவும் உடம்பு துடிக்கிறத உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? எனக்கும் ஒருபடியா நடந்துக்காத தயவு செய்து போயிடு. ஐயோ ஆண்டவரே, இப்படி பேசுறாதே. இன்னும் நான் எந்தெந்த தண்டனை அனுபவிக்கணுமோ. அப்பா என்ன நல்லப்பா, என்ன ஒரு கடையாளம் தெரியலையா? நல்லா தெரியும். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற சிவகுருநாதன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதாப்பா. ஆனா நான் தான் அவர்ல பெற்ற அப்பா. என்ன பைத்திய கதை, என்ன தைரியம் இருந்தா என்ன ஓமரேன்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீதான் என் மகன். ஐக்க வள்ளி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. என்ன இங்க நிறுத்தி வச்சிருக்கியப்பா? தயவு செய்து உள்ள போக அனுமதி கொடுப்பா. சொன்னேன் இப்போ பள்ளி பேர சொல்லி பழந்த சந்தேகம் வேணும். நீ பைத்தியக்காரனா? மரியாதையா போறியா இல்ல கழுத பிடிச்சி தாண்டு? அப்பா அப்படி எல்லாம் செஞ்சு நான் மறுபடிச்சிடாதப்பா. போயிடுறப்பா, போயிடுறேன். ஐ ஆம் வெரி சாரி மிஸ்டர் நரேஷ். அம்மா, பாவம் மீறி அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ராத்திரி எல்லாம் பட்னி பசிக்குது. ஐயோ, நகரசபை உறுப்பினர் தேர்தல் அறிவிப்பு. பார்வதி காலனி தொகுதியில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் சிவகுருநாதன் என்பவர் அமோக வெற்றி பெற்றார். சிவகுருநாதர் ஜெயிச்சிட்டாரா? அவர் ஊமையாச்சே, தேர்தல் கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்குமே. அப்படின்னா அவர் ஊமை இல்ல. இந்த நரேஷ் வர காணோம். சரி, என் வீட்டுக்கு போன் பண்ணி பாப்போம். ஹலோ, நான் சுதா பேசுறேன். சுரேஷ், நீயா? நீ ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல? பாட்டுக்கு என்னால சமாதானம் சொல்லவே முடியல. இப்ப எங்கிருந்து பேசுற? சுதா, தெருவுலதான் நிக்கிறேன். ஆபீஸ்ல அதிகமான வேலை. போய் சொல்றேன். நேத்துக்கு நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன், அங்க நீ இல்ல. சுரேஷ், நீ புத்திசாலித்தனமா மேடையில பேசினது, சிவகுருநாதன் உனக்கு மலர் செண்டு கொடுத்தது, அவர் ஊமை இல்ல நல்ல மேடை பேச்சாளருங்கிறதையும் நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? ஓஹோ, நரேஷ் அப்பாவை தேடுறதுல தீவிரமா இறங்கிட்டார். அண்ணே நீ வாழ்க. ஆமாங்க, நம்ம சுரேஷ் தம்பிக்கு அவருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், அவர் வேற இவர் வேறதாங்க. கரெக்ட். எங்கிட்ட சவுக்கடி வாங்கிட்டு இருந்த கிறுக்கு பையன் சுரேஷ் என்னைக்கு என்ன திருப்பி அடிச்சானோ அன்னைக்கே எனக்கு அந்த சந்தேகம் வந்துடுச்சு. இவன் மாதிரியே இருக்கிற அந்த நாடோடி பையன் யார்? அம்மா, அம்மா, அம்மா.
நரேஷ், வருத்தப்படாத. மேரியோட மறைவு உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வேதனையா தான் இருக்கு. அம்மா, என்ன இத்தனை வருஷமா உயிருக்கு உயிரா ஊட்டி வளர்த்தீங்க, ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அது வளர்த்த பாசம். நீங்க எவ்வளவு புனிதமானவங்க நரேஷ். என்னப்பா சொல்ற அப்படின்னா, உன்னை பெற்றவங்க யாரு, அவங்க எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. இங்கயா? எங்க? இங்க நான் தானே இருக்கேன். ஏன் பாழற? அம்மா வேற என்னமா செய்யறது? எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர், நான் ஒரு நர்சிங் ஹோம்ல பிறந்தேன். பிறந்த உடனே எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அம்மாவுக்கும் தெரியாம என்னை தூக்கி டாக்டர் மேரி கையில கொடுத்துட்டாங்க. ஐயோ, இது பெத்தவளுக்கு தெரிஞ்ச அவன் மனசு என்ன வேதனைப்படும்? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? மேரி அம்மா எல்லாமே இந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சா விலாசம் என்ன, அப்பா அம்மா யாரு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே. இல்லம்மா, எல்லாமே எனக்கு. எங்க அப்பாவ என்ன அவர் மகன் சொல்ல வைக்கணும், அதுதான் என் லட்சியம். அம்மா, நீங்க இங்க இரு, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் உங்களை கூட்டிட்டு போறேன். லதா, அம்மாவுக்கு துணையாரு. நீங்க தானே மன்னாளம் கம்பெனி முதலாளி மிஸ்டர் சுரேஷ்? ஆமா, நான் தான். நீங்க கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் வேலுச்சாமியை தேடிட்டு இருக்கோம். அவருடைய கார் இந்த பக்கம் வந்ததா தகவல் வந்தது, நீங்க பாத்தீங்களா? போட்டா நான். ஆமா ஆமா, நான் தான் கொடுத்தேன். இங்க யாரையுமே பார்க்கலையே, சீக்கிரம் போய் தேடுங்க. பயங்கரமான ஆளுங்க நரேஷ், சொன்னபடியே மாமாவை போலீஸ்ல மாட்ட வச்சுட்டாரு. மாமா மாட்டிக்கிட்டானே, மாமா மாட்டிக்கிட்டானே, மாட்டிக்கிட்டியா மாமா, மாட்டிக்கிட்டியா? என்னடா மாப்பிள, உன் கம்பெனில நான் மோசடி பண்ணதாக போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணியா? ரிப்போர்ட்டா போலீஸ்லயா? நான் இல்ல மாமா. நீ பண்ணலன்னா உன் கூடவே உன்னாட்டமே இருக்கிறானே, அவன் பண்ணானா? என்ன என்னாட்டுவே? இன்னொருத்தர் இருக்கடா. ஏண்டா கிண்டலா பண்றேன், வா, நானே அவனை உனக்கு காட்டுறேன். டேய், தூக்கி போடுங்கடா வண்டியில. என்னடா மாப்பிள? மாமா, இங்க எதுக்காக வந்தீங்க? செஞ்ச மோசடி போதாதா? மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிருங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தலைமறைவா இருப்பீங்க? தம்பி, உன்னை தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. அன்னைக்கு என் பிள்ளை சொன்னா உன்னை வெளியில போ சொல்லி, இப்ப நான் சொல்றேன், போற வெளியே. போறேன் அக்கா, போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை உங்ககிட்ட நிரூபிச்சுட்டு போறேன். என்ன பொல்லாதவனா கேட்டு உங்ககிட்ட நல்லவனா நடிக்கிறானே இவன் யாரு? உன் பேரனா? இல்ல பேசாமே துரோகி, என் பேரு நீ என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு மறுபடியும் நீங்க வந்திருக்கியா? அக்கா, இவன் யாரு? அப்பம் பேரு தெரியாத நாடோடி. வெளிச்சாமி, வீணா வார்த்தை அழைக்காத, மரியாதையா வெளியே போயிடு. ஏண்டா நாடோடி பயிர சுரேஷுடைய உருவத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குறியா? அக்கா, உன்னுடைய உண்மையான பேரன் சுரேஷ் வெளியே கார்ல இருக்கிறான், அவனை நான் கூட்டிட்டு வரேன். பாட்டி, இந்த வேலுச்சாமி ஏதோ பிளானோட தான் வந்திருக்காரு. சுதார், நீ பாட்டி உள்ள அழைச்சிட்டு போ, நான் பார்த்தேன். சுரேஷ், பயப்படாதீங்க பாட்டி, போங்க. வெளிச்சாமி, நீதான் சுரேஷ கடத்தி போயிருக்க, இப்ப தெரியுது. உன்னை கூட்டிட்டு போயிட்டான், உம்மாதிரி வேஷம் போட்ட பையன் பல்ல உடைக்க போறேன். எல்லாரும் எங்க போனாங்க? என்ன மாதிரி ஒருத்தர் இங்க இருக்கான்னு சொன்னீங்களே, யாரையுமே காணும, எங்க கூப்பிடுங்க. டேய் அயோக்கிய பயல, எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? வாடா இங்க. அக்கா சுதா,
எல்லாரும் வாங்க, உண்மையான சுரேஷ நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இத பாருங்க. என்ன மாமா, என்ன இங்க உட்கார வச்சுட்டு வெளிய போய் சுரேஷ் அழைச்சிட்டு வர போறேன்னு சொன்னேன். அப்ப இருந்து நான் இங்கதானே உட்கார்ந்திருக்கேன். நான் தானே சுரேஷ். எங்க அவ சுரேஷ்? என்னப்பா இப்படி போட்டு குழப்பற? இப்ப நான் தானே கூட்டிட்டு வந்தேன். கேளு மாமா, சுரேஷுக்கு நான் தானே இப்ப காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். சுதா, என்னம்மா இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாட்டி, மாமாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படி வளர்றாரு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போ. நான் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஐயா, அம்மா. பள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓடி வந்தனே. அப்படின்னா உயிருக்காக போராடிட்டு இருந்தது நீங்க தானா? அவனுக்கு உதவி செய்திருக்கான் டாக்டர். இவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, என்னுடைய நன்றியை தெரிவிக்க நீங்க உயிரோட இல்லையே, உயிரோட இல்லையே. ஜீவி நரேஷ் அவர்களுக்கு இந்த கையெழுத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. இது நம்ம வள்ளி கையெழுத்து இல்ல? அப்படிதான் வள்ளி இங்க இருந்தாளா? சத்த காயத்தோட அனாதையா தெருவில் கிடந்த என்னை காப்பாத்தி பெத்த தாயை விட அதிகமான அன்பு செலுத்தின வள்ளி. அப்படிதான் நரேஷ் உன்னுடைய மகன் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கிறியா? உனக்கு எப்படி புரியும்? நான் தான் பாவி, எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சிட்டதே. உன் உருவத்துல என் மகன் சுரேஷ பார்த்தேன். அந்த ஆறுதல்ல தான் இத்தனை நாளும் நான் உங்க கூட இருந்தேன். அதனால நான் என் கரை தேடிக்கிட்டு போறேன். என்னை யாரும் தேடவே. லதா, வள்ளி மாய்ங்க, ஏன் பேசாம இருக்க? எனக்கு தெரியாது. அவங்க யாரோ ஒரு அனாதை, ஆபத்தான சமயத்துல காப்பாத்தி ஆதரவு கொடுத்தோம், அவ்வளவுதானே? அதுக்காக எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே. அவங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் கொஞ்சமாவது என் மேல. லதா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? லதா, அவங்கதான் என் பெத்த தாய். அப்படியா? இத்தனை நாளா மறைச்சீங்க? பெத்த தாய் கிட்ட நான் தான் அவங்க மகன் சொல்ல முடியாத சூழ்நிலை. எங்க அப்பா என்ன அவர் மகன் சொல்றவர்? நான் பொறுத்துதான் ஆகணும். ஆமா, உங்க அப்பாவை தேடி அவ்வளவு அவசரமா போனீங்களே, கண்டுபிடிச்சீங்களா? இல்ல, அது மட்டும் இல்ல. என்ன பத்திய ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எங்க அம்மாவையும் எங்க அப்பா தான் மறைச்சு வச்சிருக்காருன்னு இப்ப சந்தேகப்படும். சுரேஷ், என்னது? நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. சுரேஷ் என்னோட தம்பி, நாங்க ரெண்டு பேரும் ரெட்டை குழந்தைங்க. சுரேஷ், நம்ம ரெண்டு பேருக்குமே தாய் வள்ளி அம்மா தான். அப்படியா? அப்படின்னா நம்ம அம்மா இங்க எங்கயோ திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு யாருக்கு தெரியும்? நரேஷ், இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவையும் அம்மாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப புதுசா அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறியா? சுரேஷ், அவசரப்படாதப்பா. என்ன நபர்
உன்னை எப்படியா நம்புறது? எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள போகுத, அங்க இருக்கிற பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக்கிட்ட. இப்ப வள்ளி எங்க அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திங்கு போட்டுக்கிறதுக்கு நீ உள்ள தாவ சூழ்ச்சி பண்றீங்க. சுரேஷ், அநியாயமா பையப்படாத. லத்தா, நீ வாய மூடு. சுரேஷ், அப்பன் பேர் தெரியாதவன் நீ, உனக்கு என்ன கோபம் பொத்துக்கிட்டு வருது? பணத்தாச என் மேல பாச இருக்கிற மாதிரி அலட்டிக்கிறியா? என்ன இது லதா? இவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல வீணா பழிய சுமத்துறான். அப்பா அம்மாவை சந்திக்கிற வரைக்கும் இவனை ரகசியமா இங்க கட்டி வைக்கிற, நீ அவனை பத்திரமா பாத்துக்க. பிரிமா, பிரிமா, ஐயா மேயர் ஆயிட்டாங்க. கிராங்க எங்கயா, என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கீங்க, என்ன விஷயம்? அப்பா மேயர் ஆயிட்டாங்க. இது பேப்பர்ல படத்தோட போட்டோ போட்டுக்கலாம் பாரு. ஓஹோ, அதான் சிவகுருநாதன் என்ற மணாளன் போட்டிருக்கா? சிவராமா அவங்க அப்பா. ஒரு மேயர் ஆயிட்டாரு. பிரிமா எங்கயா, இப்ப அவர் எங்க இருக்காரு? இங்கதான்மா இருக்கேன். இவருதான்மா உங்க அப்பா. பிரிமா ஐயா வந்தாங்க. எங்க அப்பா மாதிரி இருக்கீங்களேன்னு சொன்னேனே, நீங்க ஏப்பா மறுத்தீங்க? பாட்டி அம்மா இல்ல, நான் சுரேஷ். சுரேஷா? பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா தம்பி சொல்றதுல உண்மையா? அம்மா எங்கப்பா, பதில் சொல்லுங்க. விதி விளையாடிடுச்சுமா, உங்க அம்மா என்ன விட்டு போயிட்டா? அவ போற இடத்துக்கு என்னால போக முடியல, ஆனா அவளை நான் தேடாத நாளே கிடையாது. நீங்க போய் சொல்றீங்க அம்மாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. என்ன பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறேன். உங்க அப்பா உனக்கு தெரியுமா? அப்பாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க அம்மா உனக்கு தெரியுமா? எனக்கு அம்மாவை தெரியும், ஆனா அம்மாவுக்கு என்ன தெரியும்? அப்படிதான் யாரு? நரேஷா? சுரேஷா? ஒரு பக்கம் அப்பா வந்துட்டாரேன்னு எங்களுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் அம்மா வரலையேன்னு எங்களுக்கு வருத்தம். இந்த நிலையில பதவி கிடைச்ச பெருமையில அப்பாவுக்கு எதுவுமே புரியல, அதான் நரேஷ் சுரேஷ் போட்டு குழப்பிட்டு இருக்காரு. பாவ நரேஷ், யாரு பெத்த பிள்ளையோ? சுரேஷ் போடா அந்த பக்கம், வந்தது வராததுமா அப்பாவை தொந்தர பண்ணாத. அப்பா நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஐயோ லதா, ஐயோ ஐயோ லதா, என்ன சுரேஷ், என்ன வந்துருச்சு? வந்துருச்சா? என்ன போய், நான் நம்ப மாட்டேன். இதுக்கு கூடவா போய் சொல்லுவாங்க? என்ன இது வம்பா இருக்கு? ஐயோ இல்ல பாரு, இல்லன்னா இங்கே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீயும் நரேஷும் ஒண்ணு, உங்க வாயில மண்ணு, இரு உங்களுக்கு முடிவு கட்டுறேன். முதல்ல தவிர்த்து விடுங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்ல. அப்பா என் உள்ளம் துடியா துடிக்குது. அவன் அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான்,
ஆனா அவங்க அப்பாவோ வரட்டு கௌரவத்தை விரும்புற ஆசா. வரட்டு கௌரவம் நீ என்னப்பா சொல்ற? ஏஸ் நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி கெட்ட குழந்தை பிறந்துச்சு. முதல்ல பிறந்த குழந்தை ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது தனக்கு அவமானம் நினைச்சு அந்த அம்மா மயக்கம் தெளியறதுக்குள்ள அந்த குழந்தையை அப்பளப்படுத்தி டாக்டர் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அவங்க அப்பா. இந்த விஷயம் பூரா நரேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க அப்பா மேல அவர் ரொம்ப கோபமா இருக்கு. எப்படி தடுமாறீங்க? ஏன் உங்க புகழ் நான் இப்படி வெறுத்து கொட்டுது? இருந்தாலும் பெத்த புள்ள புள்ளதான். அன்னைக்கு அந்த தகப்பனுடைய மனோநிலை சூழ்நிலை எப்படி இருந்ததோ நான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம அந்த குழந்தைய எடுத்து நர்ஸ் கையில கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் வெளியே திரும்ப போய் நாலு பேர்கிட்ட அடி வாங்குறதுக்கு அப்புறம் தானே புரியுது. இது அந்த பையன் உணரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நரேஷோட நிலைமையில நீங்க இருந்தா என்ன செஞ்சீங்க? அவருடைய நிலைமை புரிஞ்சதுனாலதான் அப்பா நான் இப்படி தவிச்சுட்டு இருக்கேன். நல்லா தவிச்சுட்டு இருக்கேன். நல்லா வேதனைப்படுங்க. சுரேஷ், யார தூக்கி டாக்டர் கையில கொடுத்தீங்களோ, யாருக்காக நீங்க அணு அணுவா சித்திரவதப்படுறீங்களோ அந்த நரேஷ் நான் தான். என்னாச்சு உங்களுக்கு? மகனாக்கி மகனாக்கி என்னாச்சு? ஐயோ என்னமாது அம்மா, என்னாச்சு அம்மா? அம்மா வள்ளியம்மா நீங்களா? அம்மா தாயே பராசக்தி உன்னை கும்பிட்டு வீண் போகிறம்மா, எங்க அம்மா எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. ரங்கா நீயா? ஆமாமா ரங்கனேதா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க? அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா அம்மா ஐயா கூட திரும்பி வந்துட்டாங்க. அப்படி அம்மா இந்த நகரத்துக்கே இப்ப அவங்க மேயரா இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமாமா வந்துட்டார். தன்னோட உங்களை அழைச்சிட்டு வர்றது கேவலம் நினைச்சு தனியாவே வந்துட்டார். சுரேஷ் அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படியெல்லாம் பேசி குழப்பாதுப்பா. சுரேஷ் என் மக சுரேஷ். நான் சுரேஷ் இல்லம்மா நரேஷ். நரேஷா? நீ எங்க இங்க வந்த? எங்க அம்மாவை தேடி. எங்க? இதோ சொல்றேன். அம்மா உங்க மகன் சுரேஷ் என் வீட்டுலதான் இருக்கு. வாங்க சுரேஷ். நீயா வந்து மாட்டிக்கிட்ட? முன்னொரு தடவை உங்க வீட்டுல என்ன முட்டாளாக்கிய ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த நரேஷ் உனக்கு விரோதியா போனதுனால என்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். நானே சொல்வேன் போலீஸ்ல நீதான் நரேஷ். ஐயோ அவன் சத்தியமா சொல்றேன், நான் தான் உங்க சுரேஷ். அந்த நரேஷ் இருக்கான பிரிய தந்திரக்காரன். இந்த பாரு என் வாட்சு என் செயின் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்கிட்ட கொடுத்துட்டான். மாமா செக் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? எதுக்கு? நான் எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். ஆனா பாட்டியும் சுதாவும் காப்பாத்துங்க மாமா. இவன் தான் உண்மையான சுரேஷ். இவங்க அப்ப மேயராய் வீட்டுக்கு வந்தது இவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அப்பனை சந்திச்சா இவனும் நமக்கு விரோதி ஆயிடுவான். மாப்பிள்ள இந்த துப்பாக்கி. ஐயோ துப்பாக்கி வேண்டாம் மாமா எனக்கு வேண்டாம். பைத்தியக்காரா, அந்த நரேஷால உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா? ஆபத்து வந்துருச்சுன்னா எங்க இருந்தாலும் சுட்டி தள்ளிடுறேன். சுரேஷ் எங்கப்பா? இதோ இங்க இருக்கு. எதுக்குப்பா துப்பாக்கி? என்னோட உருவத்தை சாதகமா பயன்படுத்தி ஏமாத்தின இவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். தம்பி நான் உனக்கு தம்பியா. Thank you.
அப்பா. இந்த நரேஷ் நாடோடி பையன், நம்ம குடும்பத்தையே ஏமாத்த பார்த்தான். அவன் ஏமாப்பா, நம்ம குடும்பத்தையே ஒண்ணு சேர்த்தது இவன் தாப்பா. இவன் எனக்கு நல்லா தெரியும். இவன் யார் தெரியுமா? டாக்டர் மேரி, நீங்க தெய்வம் ஆயிட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் உண்மையை சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன் பேசாம இருக்கீங்க நரேஷ்? யார் சொல்லுங்க. வள்ளி, உன்னை காப்பாத்துறதுக்காக நரேஷ நான் தான் டாக்டர் கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். அவன் உன்னுடைய மூத்த மகன் நரேஷ். ஆமாப்பா, நரேஷ் நீங்க இரட்ட பிறவி, அவனுடைய அண்ணன். பிரமா, இப்பத்தான் நாடகம் உச்ச கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த நாடகத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். உங்க குடும்பத்தையே பூண்டோட ஒழிக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க? ஆமா, அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடு. அந்த வேலையை நான் செய். மாப்பிள, இப்பதான் நீ சரியான மாப்பிள. இந்த சுடு சுரேஷ். இது என் வார்த்தையை நம்பு. நரேஷ் உன் கூட பிறந்தவன். சுரேஷ், அவ திருப்பிடாதப்பா, நான் சொல்றத கேளு. யாரும் எதுவும் பேச வேண்டாம். எனக்கு எல்லாம் புடிச்சு போச்சு. யாரு கேட்டா உங்க யாரும் எனக்கு தெரியும். சுரேஷ், மாமா பையில இவ்வளவுக்கு காரணம் நீதான். உன் கொள்றது தப்பே இல்லை. உன்னை நான் ஷூட் பண்ண போற. தம்பி, இப்ப அதை என்ன புரிஞ்சு விட்டியா? அண்ணன் என்ன மன்னிச்சிரு. Thank you.
இந்த வார்த்தையை நீங்க அம்மா முன்னாடி சொல்லணும்னு எதிர்பார்த்து